இலங்கையில் எஞ்சியுள்ள பெட்ரோல் இருப்பு சாதாரண தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்காது என கடுமையான விநியோக பற்றாக்குறையை எதிர்கொள்வதால் அடுத்த 12 மாதங்களுக்கு எரிபொருள் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. மீதமுள்ள பெட்ரோல் இருப்பு சாதாரண தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்காது என்பது அன்றாட வாழ்க்கையின் கிட்டத்தட்ட எல்லா அம்சங்களையும் பாதித்துள்ளது. மக்கள் வேலைக்கு செல்லும் திறனை இது தடுக்கிறது. பாடசாலைகள் அரசாங்க சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றது எனவும், இலங்கையில் 6.3 மில்லியன் மக்கள் உணவு பற்றாக்குறையின்றி இருப்பதாகவும், நெருக்கடி வெளிவரும் போது அது மோசமடையக்கூடும் எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதன் மூலமாக இலங்கையில் அடுத்த ஒரு வருடத்திற்கு பாரிய எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட போகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. எதிர்வரும் அமைச்சரவை மாற்றத்தின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்சவுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலும் பல சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வஜித அபேவர்த்தனவுக்கு அரச நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது தாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு வாரத்தில் 30 லிட்டர் பெட்ரோல் வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது வழங்கப்படும் 5 லிட்டர் பெட்ரோல் எவ்வகையிலும் போதுமானது அல்ல எனவும் அகில இலங்கை முச்சக்கர வண்டிகள் தொழிற்சங்கங்களின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் லட்சக்கணக்கான முச்சக்கர வண்டி ஊழியர்கள் நடுத்தெருவுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொது போக்குவரத்தில் ஈடுபடாத முச்சக்கர வண்டிகளுக்கு வாரத்தில் 5 லிட்டர் வழங்க முடியும் எனவும், அதே சமயம் முச்சக்கர வண்டிகள் உண்மையில் போக்குவரத்தில் ஈடுபடுகின்றனவா என்பதை இலகுவாக கண்காணிக்கும் தொழில்நுட்பம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் மரக்கறி மற்றும் மீன்களின் விலைகளில் பாரிய வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மரக்கறிகளின் விலைகள் கிட்டத்தட்ட சுமார் 50% குறைவடைந்துள்ளதாக மெனிங் பொது வர்த்தக நிலையத்தின் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். விவசாயிகளுக்கு எரிபொருள் கிடைப்பதால் கடைக்கு வரும் காய்கறிகளின் கையிருப்பு அதிகரித்ததே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பேலியகுட மீன் சந்தையிலும் மீன்களின் விலைகள் சடுதியாக குறைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றார்கள். தேசிய எரிபொருள் அனுமதி அட்டை நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நெரிசல் ஏற்படாத வகையில் செயற்படுமாறு பொதுமக்களிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமை என்ற QR முறைமைக்கு இன்று முதல் வாகன வருமான அனுமதி பத்திரத்தை கொண்டு பதிவு செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமைக்காக இதுவரையில் 46,91,149 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், சகல முச்சக்கர வண்டிகளையும் அந்தந்த போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்து அவற்றுக்காக அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாளைய தினம் முதல் QR முறைக்கு மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வருட இறுதியில் 12 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தின் பின்னர் போதிய நிலக்கரி கிடைக்காவிட்டால் நுரைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்தின் மின்உற்பத்தியில் தடங்கள் ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக 12 மணி நேரம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய இக்கட்டான நிலைக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.